பால் வச்சு தான் நான் இந்த ஃபுல் ரெசிப்பியுமே பண்ணியிருக்கேன் ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் என்ன சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி எப்படி சம்பளம் வாங்க பார்க்கலாம் இதுக்காக இப்போ நான் எடுத்திருக்கிறது முக்கால் லீட்டர் பால் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ரெஷ் மிக் இதில் என்னென்னா சீனி சேர்க்க போகிறேன் சீனி நம்ம ரெண்டரை கப் சீனி வந்து சேர்க்கணும் சீனி வந்து நம்ம தாராளமாக தான் இதில் சேர்க்கணும் அதில் ஸ்வீட் வந்து நல்லாவே இருக்கணும் ஸோ ரெண்டரை கப் வந்து தாராளமாக போதும் ஏன்னா அஞ்சு ஏலக்காடை விதைகள் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து இதை நேராக அடுப்பில் வச்சு காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பட்டர் யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்த பட்டரும் யூஸ் பண்ணலாம் அதை நம்ம காய்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது உரிகிடும் பட்டர் இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் நம்ம ஸ்பூனில் வந்து லாஸ்ட்டாக மில்க் டாஃபி ஒட்டாமல் வர்றதுக்கு பட்டர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனி சீனி நல்லா கரையிற அளவுக்கு இது நல்லாவே கலந்து விடுங்க நீங்கள் ஸ்டார்டில் இருந்த இந்த மில்க் டஃபி செய்யும் வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கொண்டே இருக்கணும் இதுதான் இதில் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு ஸ்டெப் அப்படின்ட்டு சொல்லலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் அடுப்பை வந்து எந்த காரணம் கொண்டும் ஃப்ளேம் வந்து கூட்டினமாக வைக்கக்கூடாது மில்க் டஃபி செய்யும்போது இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஸ்டெப் பால் வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆன பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் சரியா இருபது நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி பால் நல்லாவே திக்காகி கண்டென்ஸ் மில்க்கு ஒரு டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பில் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணாமல் பால் வச்சே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பால்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட்டில் கண்டென்ஸ் மில்க் செய்து முடித்த பிறகு தான் அதில் இருந்து அப்படியோ நம்ம திரும்பி மில்க் டஃபிஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் நம்ம கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கும் நான் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு எதுக்காக சேர்த்தேன் அப்படின்னா நல்லா பொங்கி வர ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கொண்டே இருங்க நல்லா திக்காகி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வரதை வந்து நீங்களே பார்க்கலாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளோட மில்க் காஃபி வந்து கிடைக்கும் ஒரு பிளேட்டில் நல்லா என்ன தடவி வச்சுக்கோங்க அதில் தான் நம்ம இதை சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி திக்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணின உடனேயே நம்ம வந்து அந்த பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இனி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த பிளேட்டில் சேர்க்குறோமோ சேர்த்த உடனே அதை ஒரு லெவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் லெவல் பண்ண உடனேயே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுக்கலாம் நம்மளை ரொம்பவுமே டேஸ்டியான மில்க் டாஃபி வந்து ரெடியாகிடுச்சு இது உங்களோட வீட்டில் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் நான் இது உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன் ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் பட் நம்புகிறேன் என் லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட பத்து நாளாக நான் எந்த வீடியோஸுமே போடலை அப்படி இருந்தும் எனக்கு அந்த பத்து நாளில் பதினஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு அதிகமாக இருந்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லார சப்போர்ட்டும் எனக்கு இன்னும் இன்னும் தேவை என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பாய்